மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற நம்மை தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தும்படியாக நம் நம்மை ஒப்புவிப்போம். இதை கேட்கிறவர்கள், இதை வாசிப்பவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆகவே வசனத்தை புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இந்த வேளையிலே நம்மை ஒரு விசை கூட அவருடைய சமூகத்திலே ஒப்பெடுப்போம். தேவன் நம்மோடு பேசட்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஒப்பெடுப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 4 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். என்ன? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் இருந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான். எது? ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அது குடும்பமாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், சபை மக்களுக்குள்ளதா இருக்கலாம், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன சொல்றது இங்க? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதுல நாம அசட்டையா இருந்தோம் என்றால், அஜாக்கிரதையா இருந்தோம் என்றால் நாம் சமாதானத்தை இழக்க வேண்டி வரும். ஹல்லேலூயா. ஆகவே ஐக்கியம் என்பது அது சமாதானத்தின் ஒரு ஆசீர்வாதம். இந்த ஐக்கியத்தை தான் இப்ப 133 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். சகோதரர்கள் ஒருமித்து வாழ வேண்டும், குடும்பங்கள் ஒருமித்து வாழ வேண்டும், பெற்றோர் பிள்ளைகள் ஒருமித்து வாழ வேண்டும். அப்படி என்றால் அந்த அன்பு, ஒரே அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற அந்த ஐக்கியம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் அங்கே தேவன் என்னென்றும் உங்களோடு இருக்கிற சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என்றென்றும் உங்களோடு இருக்கிற சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். கொஞ்சம் குழந்தைகளை பார்த்தாங்க, வெளியே போவாங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்த வராங்க. குழந்தைகளை வெளியே விடாதுங்க, உள்ள பாருங்க, உள்ள வந்து பிடிச்சாங்க. இப்போ ஏன் சமாதான குறைவு வருகிறது என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். தனிமையாக சிலர் சொல்லுவாங்க, நான் தனிமையா இருக்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதல் நான் செய்ய போறதில்லை, நான் யார்கிட்டயும் பேச போறதில்லை, ஏன் நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, யாரு கூட எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், யாருடைய வம்பு தும்புக்கு நான் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன்னு சொல்லுவாங்க. அது வேதத்தின் பிரகாரமாக தப்பு, தவறு. ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனோடு ஐக்கியமாவதற்கு அவர்கள் தங்களை ஒப்பெடுப்பதில்லை. இப்போ அந்த எந்தெந்தும் தருகிற ஆசீர்வாதம் ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நாம் ஐக்கியமாய் இருப்பது அவசியம். குடும்பங்கள் என்று சொல்லும் பொழுது மனைவி கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி அக்கா எல்லாம். இங்கே தேவன் சொல்றாரு, நீங்க சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லா பேசிவிடுவாங்க. ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏதாவது ஒண்ணு வந்துன்னா அவங்களுடைய அந்த ஐக்கியத்துல பாக்குறோம் கொஞ்சம் என்ன அது கேப் ஆகும். ஹல்லேலூயா.
இதேதான் குடும்பத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். இப்ப ஆண்டவன் முதலிலே மனிதனை உண்டாக்கிய பொழுது அவர் எதை நல்லது என்று கண்டார் என்றால், அவனுக்கு ஒரு துணையை நான் கொடுக்கணும். ஆதியாகமம் 2:18 எழுதப்பட்டிருக்கிறது, மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு என்று சொல்லிக்கொண்டு இருப்பது நல்லதல்ல, நான் யாருக்கும் வம்பு தும்புக்கு நான் போறதில்லை, யாருடைய பிரச்சனை நான் எடுபடுதில்லை என்று சொல்வது நல்லதல்ல. தேவனுடைய விருப்பம் அது அல்ல. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எதற்கு? ஐக்கியமாய் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருங்க. உங்கள் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் யாரையும் தனிமையாய் வழி நடத்தினதாக சரித்திரம் இல்லை வேதத்துல, இல்லையா? எங்க சென்றாலும் பாருங்க, வாசிங்க என்ன, ஆதியாகமம் 7:7 வாசிங்க, 7:8-9. ஜலப்பிரயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் குமாரனின் மனைவிகளும். அப்ப பாருங்க, யாரை விட்டு வைக்கல ஆண்டவர் ஜலப்பிரயத்துக்கு தப்பும்படி. ஆனா இங்க பாக்குறோம், தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது யாருக்கு? நோவாவுக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவுடைய சித்தம் அது அல்ல. நோவாவை மட்டும் அவரை அனுப்பி அவரால் எல்லாம் செய்ய முடியாதா? இல்ல, குடும்பத்தோடு நிற்போம். அவருடைய பிள்ளை மருமகள்கள் மனைவி எல்லாரையும் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தேவன் சுத்தமான மிருகங்களிலும் சுத்தம் அல்லாத மிருகங்களிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக பேழைக்குள் பிரவேசிக்க செய்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க. யாரையும் தனிமையா அனுப்பல அவரு, எல்லாம் ஜோடி ஜோடியா பிழைக்குள்ள தேவன் அனுப்பினார். அதுக்கு என்ன ரீசன்னா, ஐக்கியமா இருந்தாதான் அவங்க பழகி பெருக முடியும். ஐக்கியமா இருந்தாதான் தேவனோடு உறவாட முடியும். ஏன்னா தேவன் தனியா இருக்கிற ஆதாமோடு உறவாட விரும்பல. அவர் ஏவாளை கொடுத்து அவர்களோடு தான் உலாவ விரும்பினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஒரு சிந்தையை கொடுத்திருக்கிறார். என்ன? ஐக்கியமாய் வாழ்ந்தால் நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்றால், நம்முடைய ஐக்கியம் தேவனிடமிருந்து கொஞ்சம் தூரம் போகும் பொழுது. குடும்பங்கள் ஹஸ்பண்ட் மனைவி ஐக்கியத்தோடு வாழ்றாங்க, ஓகே. இது உலகத்தில் இருக்கிற ஜாதி வாழ்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஐக்கியம் எப்படி வருகிறது என்றால், கணவன் மனைவி பிளஸ் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் வரும் பொழுதுதான் தேவன் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப அதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். நாம தேவனோடு இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதா? அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒருவர் என்று சொல்றோம், அவர் மூணு பிரிவா இருக்கிறார். தேவன், குமாரன், பரிசுத்தாவி, மூன்று பேரும் ஐக்கியமாக இருக்கிறார்கள். அப்போ ஆதாம், ஏவாள், தேவன், மூன்று பேரும் ஏதேன் தோட்டத்திலே ஐக்கியமா இருந்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். ஏன்னா தனிமையா இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் என்ன பண்ணுவான்னா, மேட்டிமையான சிந்தையை கொண்டு வந்து போட்டுருவான். எந்த சிந்தை தேவனிடமிருந்து நம்மை பிரிக்குமோ அந்த சிந்தையை கண்டிப்பா அவங்க வந்து போடுறோம். ஆகவே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் இதிலே நாம் எப்படி பிரியாமல், தேவனோடு பிரியாமல் ஐக்கியமா இருக்க முடியும் என்று சொல்லி எழுதுகிறான். ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ரோமர் 12:16 வாசிங்க. ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவை சிந்தியாமல் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல்
தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களை புத்திமான் என்று எண்ணாதீர்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கும் தீமை செய்யாதீர்கள். ஒருவன் செய்கிற தீமைக்கு பதிவு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரும் மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. இங்கே ஆலோசனை கொடுக்கிறான். நீங்கள் எப்படி ஐக்கியமா இருப்பது, குடும்பத்தில் எப்படி ஐக்கியமா இருப்பது என்று சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றான், ஏக சிந்தை வேணும். ஒரே சிந்தை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரே சிந்தை வர வேண்டும். மேட்டிமையான சிந்தை வராமல் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த மேட்டிமையான சிந்தை வரும் பொழுது கணவன் என்னப்பா, மனைவியோட நான் தான் உயர்ந்தவன், மனைவி என்னப்பா அவனோட நான் தான் உயர்ந்தவன், இதுதான் பிரச்சனை கொண்டு வரும். அந்த மேட்டிமை சிந்தை வராதவாறு ரெண்டு பேரும் காத்து கொள்ளணும். மூன்று, தாழ்மையாய் நாம இணங்கணும் ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னா அதுக்கு மற்றவர்கள் இணையணும். சரிதான் சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. உங்களை புத்திமான்களாக எண்ணாதிருங்கள். இந்த மேட்டிமை சிந்தை வரும் பொழுது இவைகள் எல்லாம் வரும் உங்க வாழ்க்கையில. நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களை பார்த்து நீங்க ஒப்பிட்டு பார்க்க பாருவீங்க, என்ன மாதிரி இவ இல்ல, என்ன மாதிரி இவன் இல்ல, நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே வந்துவிடும். ஆகவேதான் சொல்றான், நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, ஒரே காரியத்தை சிந்திங்க. அவ எனக்கு தாழ்மை, நான் அவளுக்கு தாழ்மை, அதெல்லாம் வேண்டாம். ஏக சிந்தியா இருங்க. உங்களை நீங்க புத்திமான்களாய் நினைக்காதிருங்கள். இணைந்து இருக்க நீங்கள் பழகிக்கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் அங்கே ஐக்கியத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐக்கியமாய் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு பிடிக்காது இல்லையா. எந்தெந்த குடும்பங்கள் ஐக்கியமா இருக்காங்களோ சந்தோஷமா இருக்காங்களோ அங்க சுத்திட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சிந்தையை கெடுக்க வேண்டும். இப்போ லூசிபர் நம்ம எடுத்துட்டோம்னா தேவனுடைய பர்வதத்தில் அவனை மாதிரி அழகுள்ளவன் யாருமே இல்லை. ரொம்ப மேன்மையா உயர்த்தப்பட்டு ஆராதனை வீரர்களை வழி நடத்துகிறவனாய் காணப்பட்டான். அவனுக்கு பயங்கர ட்ரெஸ் பயங்கரமா எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆராதனையில தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். அந்த ஆராதனையில தேவன் உலாவதை பார்க்கிறான். அந்த ஆராதனையில தேவன் உயர்த்தப்படுவதை பார்க்கிறான். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருந்தான். அங்கே ஐக்கியம் இருந்தது. அல்லேலூயா. எல்லா தேவதூதர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆனால் நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் ஏசையா எசைக்கியேல் 28:12-13, 14 வாசிங்க. எசைக்கியேல் 28 மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, அவரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம், சகலவித ரத்தினங்களும், சகலவித ரத்தினங்களும் பொன்னு முன்னே மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேல வாக்கியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன். அக்னி மயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். பரிசுத்த பருவத்திலே அவன் உலாவிக் கொண்டிருந்தான். தேவனோடு ஒரு ஐக்கியம், தேவதூதர்களோடு ஒரு ஐக்கியம். உலாவிக் கொண்டு இருக்கிறவன் இப்பொழுது நீங்க 17 உன் அழகினால், உன் அழகினால் இருதயம் மேட்டிமை, உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால், உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இப்பொழுது அவருடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அல்லேலூயா. எது வரக்கூடாதோ அதனுடைய உள்ளத்திலே வந்து விட்டது. அதன் நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கீழே தள்ளி போடுவேன்.
பூலோகத்திலே நான் உன்னை தள்ளி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இனி பரிசுத்த பருவத்தில் இருக்க லாயக்கில்ல. நான் அவர் தான் வச்சார், தேவன் தான் வைத்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியம் அவரிடம் காணப்படாத போது, அவர் எதிர்பார்க்காத மேட்டிமை அவனுக்குள்ளே வந்த பொழுது அவர் என்ன செய்யறாரு, இந்த இடம் உனக்கு தகுதி அல்ல, நீ எங்க போனோம், பூலோகத்துக்கு போனோம். அவனை அவர் தள்ளிவிட்டார். ஏதேன் பரலோகத்தில் இருக்கிற ஏதேனிலே உலாவி கொண்டிருந்தவன் எங்க தள்ளினார் தெரியுமா, பூலோகத்தில் இருந்த ஏதேன் தோட்டத்தில் வந்துட்டான். இப்போ ஆதியாகமம் 3:5 அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆதியாகமம் 3:5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னது. அல்லேலூயா. இப்ப சொல்றது அவன், உங்களுக்குள்ளே தேவன் விலக்கி வச்சிருக்கிற கனி எனக்கு தெரியும், அதை புசித்தீர்கள்னா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க என்று சொல்லி அங்கே ஒரு மேட்டிமையை கொண்டு வருகிறான். தேவனோடு உலாவின பிள்ளைகள் இப்ப என்ன வந்து சொல்றான் லூசிபர், இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல ஆயிடுவீங்க. ஒரு மேட்டிமை சிந்தை அது அவர்களுடைய வந்ததுனாலே அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த துரத்தப்பட்டு அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். வெளியவும் பின்தொடர்ந்து இப்ப ஆதியாகமம் 4:5-6 காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டானது, அவன் முகநாடி வேறுபட்டது. காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகிறது, முகநாடி ஏன் வேறுபட்டது, போதும். இங்கே ஆண்டவர் பார்க்கிறாரு, காயினும் ஆபேலும் அவன் சகோதரன் ரெண்டு பேரும் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்க, அப்பாவோட சேர்ந்து ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்க. எந்த நாள் வர, பலி செலுத்துற நாள் வரையிலும் ஐக்கியமா இருக்கிறாங்க. இப்ப பலி செலுத்துற நாள் வருகிறது. அந்த நாளிலே வேதம் சொல்கிறது, காயின் வந்து நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவர்களில் சிலவற்றை அவன் கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கீகரித்த உடனே காயினுக்கு எரிச்சல் வருகிறது. இப்ப காயினுக்கு ஏன் எரிச்சல் வருகிறது, ஆபேல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாய் முதலில ஈனப்பட்ட கொழுத்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து கொடுக்கிறான், பலி செலுத்துறான். ஆனால் காயின் நிலத்திலே கனிகள், நிலத்திலே உள்ள கனிகள் கொண்டு வந்து கொடுக்கிறான், அவ்வளவுதான். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறியாதவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது, இவனுக்குள்ளே எரிச்சல் இருப்பதை தேவன் பார்க்கிறார். அந்த எரிச்சல் எப்ப வெடிக்குது, காயினும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று பார்த்த உடனே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகிறது. இந்த எரிச்சல் எப்படி மாறுகிறது, கோபமாய் மாறுகிறது, பொறாமையாய் மாறுகிறது. அந்த பொறாமையின் விளைவு என்ன, ஆவி பாடு செய்யும். அப்போ சந்தோஷமா இருந்த சகோதரர்கள் இல்லையா, நல்ல ஆடி பாடி இருந்த சகோதரர்கள், அந்த ஐக்கியத்தை எது கெடுத்தது என்றால் எரிச்சல், மேட்டிமை, பொறாமை. காயின்குள்ளே வந்ததுனாலே அந்த உறவு அங்கே பாதிக்கப்படுகிறது, ஒருவன் கொல்லப்படுகிறான். அந்த மேட்டிமை வராமல் இருந்திருந்தால், சரி தம்பிக்குள்ளது அவரு தேவன் அங்கீகரித்திருக்கிறாரு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஐக்கியத்தோடு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால் சாபமே வந்திருக்காரு. ஆனால் அவனுடைய மேட்டிமையான எண்ணம், காயினுக்குள்ளே வந்த அந்த எண்ணம் அங்கே ஒரு சிதறலத்திலே அடித்தலை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 11 நீர் வந்திருந்தால், ஆதியாகமம் 11:4 வாசித்து பாருங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. இதுல பார்க்கிறோம்,
நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம் என்று சொல்வது தப்பே அல்ல, நல்ல காரியம் தான் இல்லையா? ஒரே இடத்துல நம்ம பெரிய ஒரு கட்டடம் கட்டி நம்ம இருப்போம்னு சொல்வது தவறு அல்ல. ஆனால் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்ன மேட்டு மேல தான் தேவன் இருக்கிறார். பில்டிங் கட்டதுல வந்து எந்த குறையும் இல்லை, வீடு கட்டதுல எந்த குறையும் இல்லை. ஆனா மற்றவங்களை காட்டிலும் நம்ம வீடு பெருசா இருக்கணும், உயரமா இருக்கணும், அந்த எண்ணம் வருவது தவறு. அல்லேலூயா. அவனுக்கு ஏத்தபடி அவன் கட்டிட்டு இருக்கான், நமக்கு ஏத்தபடி நம்ம கட்டுவோம். இங்கே வானத்தை தொடும்படியாக கோபுரம் எதற்கு இவர்கள் கட்ட பிரயாசப்படுகிறார்? நமக்கு பேர் உண்டாகணும். இந்த ஜனங்கள் இப்பேற்பட்ட ஒரு கோபுரத்தை கட்டினார்கள் சொல்லி பேர் வரணும் என்று சொல்லி நினைத்த அந்த மேட்டிமை தேவன் வருத்தார். ஆகவே தேவன் அங்கே வந்து எட்டாம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது இப்ப பாருங்க, ஒன்றாய் நாம் செங்கல் சுடுவோம், ஒன்றாய் நம்ம கற்கள் எடுத்து வைப்போம், ஒன்றா கட்டடத்தை கட்டுவோம் என்று ஐக்கியத்திலே வந்தவர்கள் அந்த நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்ன அந்த மேட்டுமை சிந்தை அவர்களே வந்த பொழுது ஆண்டவர் அது பிடிக்கல, அவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் பாஷையும் மாறியது. எல்லாருக்கும் ஒரே பாஷை தான் இருந்து, ஆனால் சிதறடிக்கப்பட்ட பொழுது எல்லா பாஷையும் வந்துட்டு, உலகத்தில் இருக்க அத்தனை பாஷையும் வந்து விட்டது. எதனால்? ஐக்கியம் உடைந்ததுனால். அல்லேலூயா. இப்பவும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பாஷையை மற்றவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க, இன்னொரு பாஷையை இன்னொங்க ஏத்துக்கிட மாட்டாங்க, இன்னும் அடிப்படி நடந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, ஆதியாகமம் 37 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். இஸ்ரவேலின் யாக்கோபின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததனால் யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான், அவனுக்கு பல வர்ண அங்கியை அவன் செய்வித்தான், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை யோசேப்பை அவன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை சகோதரர்கள் கண்ட பொழுது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. இங்க சகோதரர்கள் ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனுக்கு முதிர் வயதிலே பிறந்த மகன், அந்த முதிர் வயதிலே பிறந்த மகன் மீது கொஞ்சம் அன்பு அன்பு பாராட்டுறாரு. ஒரு மகன் எடுத்துக்கங்களா, அந்த மகனை பாராட்டும் பொழுது மற்ற சகோதரர்களுக்குள்ளே ஒரு எரிச்சல் அங்கே எழும்புகிறது. நம்ம எல்லார காட்டிலும் இவர் அவனை நேசிக்கிறார், நம்ம எல்லார காட்டிலும் அவனுக்கு இவர் பலவர்ண அங்கே வாங்கி போடுகிறார் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை வந்ததுனாலே 11 வசனம். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். அதன் விளைவு உங்களுக்கு தெரியும். எப்பொழுது இந்த ஐக்கியம் உடைந்தது என்றால் மேட்டிமை சிந்தை அந்த சகோதரர்களே வந்ததுனால. அந்த ஐக்கியத்தை பாதுகாக்க அவர்கள் ஜாக்கிரதையா இல்லை. ஏதோ ஒரு பலவர்ண அங்கேயே வாங்கி போட்டார் அப்பா, இருந்துட்டு போட்டுமே. அல்லேலூயா. அவருக்கு மட்டும் வாங்கி போட்டாங்க, எங்களுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு யார பயக்கிறாங்க? யாருக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த பையனை பயக்கிறாங்க, தகப்பனை கூட பயக்கல. கடைசியில் அவனை தூக்கி பொழியில போட்டானுங்க, அவனை எழுத்து போற இவர்களோட வித்து போட்டாங்க, அவனை ஊரை விட்டே காலி பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஐக்கியம் எப்படி கெட்டது என்றால் பொறாமை நிமித்தம், மேட்டுமையான சிந்தை, பொறாமை. அப்போ இப்ப ஏற்பட்ட காரியங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். நம்முடைய சௌரன் மேல் எரிச்சல் பட செய்வான், தகப்பனார் மேல எரிச்சல் பட செய்வான், அல்லது வேதம் இப்படி கூறுகிறதா என்று சொல்லி நமக்கு வேதத்தை குறித்து ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அப்ப இவைகளிலே நாம் நிச்சயமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், வேதத்தை நேசித்து தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாய் அவன் வெட்கப்பட்டு ஓடி போய்விடுவான். அல்லேலூயா. யார் நம்மை கெடுக்க முயற்சி பண்ணுகிறானோ அவனை தேவன் அங்கிருந்து ஓட விட்டு விடுவார்.
ஆனால் காயினுக்குள்ள வந்தது பாருங்க, அந்த மாதிரி வரக்கூடாது நமக்குள்ள. இன்னொருத்தருக்கு வந்துச்சு பாருங்க, 1 Samuel 18 1 Samuel 18 வாசிங்களா. அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல் சிநேகித்ததனால் சால்வையை கலச்சி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீது கொடுத்தான். தாவீது சவுல் அனுப்பின எல்லா இடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். நல்ல பாருங்க, இங்கே ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. சவுல் அவனுடைய மகன் யோனத்தான் தாவீது. அல்லேலூயா. மூன்று பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. இப்ப தாவீதை சவுல் என்ன பண்றான், தன் வீட்டிலே வச்சுக்கிட்டான். இங்கே இரு, ஓ வீட்டு போட்டான். இங்கே யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசிக்க ஆரம்பிக்கிறான். அதனால அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கறான். தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய உடை, தன்னுடைய எல்லாம் கொடுக்கறான். இப்ப சவுலு தாவீதை பல இடங்களுக்கு ஒரு காரியம் செய்ய அனுப்புகிறான். அங்க போயிட்டு அவன் புத்தியா இந்த காரியத்தை செய்து ஜெயத்தோட திரும்பி வரான். நல்லா பாருங்க, சவுல் அனுப்புற எல்லா இடத்திலையும் தாவீது போய் புத்திவாய் செய்து புத்திமானா இருந்து அதுல ஜெயம் எடுத்து திரும்பி வருகிறான். அவனை சவுல் தட்டி கொடுக்கறான், ஷபாஸ்னு தட்டி கொடுக்கறான். எல்லாம் வந்து இருக்கிறாங்க, மூணு பேரும் நல்ல ஐக்கியத்துல இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 7 வசனத்து வாங்க. இப்போ அந்த ஸ்திரீகள் ஆர்ப்பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு தாவீதுக்கு காய்மர சவுல் தாவீதை காய் மகரமாய் பார்த்தான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், முதல்ல சவுல் அனுப்பின எல்லா இடத்துக்கும் தாவீது அனுப்பினதே எல்லா இடத்துலயும் அவன் ஜெயமாய் முடித்துட்டு வந்தான். அப்ப தட்டி கொடுத்த சவுல் இப்பொழுது கோலியாத்தை கொன்று விட்டு தாவீது திரும்புறான். அவன் திரும்புற வழியில சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பிடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. என்ன சொல்றாங்க, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொல்லி அந்த பாட்டுக்கடையில் அந்த வருது, அந்த வாக்கியங்கள் வருது. அதை கேட்டுக்கொண்டிருந்த சவுலுடைய உள்ளத்திலே எரிச்சல் வருகிறது. பாருங்க, சவுல் அந்த நாளிலே இவன் சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது சபாஸ் என்று தட்டி கொடுத்தவன், அப்பவும் அவன் ஜெயமாய் முடித்து தான் திரும்பி வந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அந்த எரிச்சல் வரல, அந்த பொறாமை எண்ணம் வரல. அதனால தன் வீட்டில் நான் கூட வச்சுட்டான், தட்டி கொடுத்தான். ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய ஜெயம் எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். யாருக்காக ஜெயம் எடுக்கிறான், சவுல் ராஜாக்காக தான். ஏன்னா அவன் தான் ராஜா, சவுல் தான் ராஜா. யார் வெற்றி பெற்றாலும் சவுல் பேர் தான் வருவாங்க. அப்ப சவுலுக்காக போராடி ஜெயம் எடுத்து வருகிற ஒருவனை ஸ்திரீகள் பாடி அவனை பெருமைப்படுத்துகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 என்று. அப்ப அதை கேட்டுவிட்டு இவன் சின்ன பையன், இன்னைக்கு இந்த நாள் அவனுக்காக இருக்கட்டும் இல்லையா, என்ஜாய் பண்ணட்டும் சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் இப்படி போடுகிறார்களா, இந்த ராஜா சிங்காசனம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, இதையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி காய் மகரமாய் பார்க்க ஆரம்பித்தான். அப்படி என்றால் ஒரு பொறாமையோடு பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்று தொடங்கின அந்த பொறாமை, அந்த பார்வை சவுல் சாபது வரையிலும் அவனோடு இருந்தது. ஐக்கியம் போனது. தேவன் அவனை எதற்காக ராஜாவாக்கினாரோ அந்த சித்தம் நிறைவேற்ற முடியாமல் போனது. மகனை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். எதனால், இந்த மேட்டிமையான எண்ணம் வருவதை தடுக்க அவன் மறந்து விட்டான்.
அன்று மாத்திரம் அவன் தாவிதை அப்ரிசியேட் பண்ணியிருந்தான்டா. அது மாத்திரம் சரி, அவருக்குள்ள நாடு இது, அவன் கொண்டாடி போட்டு சொல்லி விட்டுருந்தான்னா ஒன்றுமே நடத்திருக்காரு, நடந்திருக்காரு. இது தெருவில் நடக்குது, தெருவில் ஆடி பாடுறாங்க, 1000 பேர் சொல்லுவாங்க இல்லையா. அரண்மனைக்குள்ளே வந்து யாராவது சொன்னாங்கன்னா இவன் சீரியஸாக எடுக்க வேண்டியதான். தெருவில் ஆடி பாடுறாங்க, அதை இவன் கேட்டிருக்கவே கூடாது முதல்ல இல்லையா. அப்போ ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணங்களை இப்படி சிதறடிக்க விடக்கூடாது. தேவனோடு இருக்கிற உறவு என்பது அது ஒரு மேலான ஒரு உறவு. அது மேட்டுமே சிந்த நமக்குள்ளே வரும் என்றால் தேவனை விட்டு நம்மை தூரமாய் பிரித்து விடும். பிரித்து விடுவது மாத்திரமல்ல, அதன் பின்பதாக சமாதானம் இழந்து 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 நம்ம கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆகிடுவோம். ஆகவே அதிலே நாம் நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். சவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுள்ளவன், ரொம்ப உயரமானவன், எல்லாவற்றையும் சமாதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறவன், எல்லாவற்றையும் சமாதானமாய் பார்ப்பான், சீக்கிரத்தில் கோபப்பட மாட்டான், அப்பேற்பட்டவன். வாசிங்க வேண்டாம், 1 சாமுவேல் 10 27 வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை சவுலா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணார்கள். சவுல் எப்படி இருந்தானா, ஒரு கூட்டம் வந்து சவுல் ராஜாவை அசட்டை பண்ணுகிறார்கள், இவனா நம்மள ஆள போறான், இவனா ராஜா, இவனா பெரிய ராஜா என்று சொல்லும் பொழுது எந்தவித கோபமும் படவில்லை, எந்தவித பொறாமையும் அவனுக்குள்ள வரல, எந்தவித எரிச்சலும் வரல. எப்படி இருக்கிறான், காது கேளாதவன் எப்படி இருப்பான் அப்படி இருக்கிறான். இப்பேற்பட்ட சிந்தை உள்ளவன் தான். இப்பொழுது தாவீது ஒரு ஜெயம் எடுத்து வந்தவுடனே எரிச்சல் அடைய ஆரம்பிக்கிறான், காய்மகரமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான், பொறாமை தீ அவனுக்குள்ளே பற்றி எரிகிறது. அல்லேலூயா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை எங்க கெடுத்துச்சு, அவனும் தாவீதும் யோனாத்தானும் ஒரே ஐக்கியமா இருந்தாங்க. அந்த ஐக்கியத்தை கெடுத்து மூணு பேரையும் மூணு பாதையில சத்ரு அனுப்பி விட்டுவிட்டான். அல்லேலூயா. அப்ப ஐக்கியம் நம் கெடும் பொழுது இந்த மாம்சத்துல இருக்கிறோம் நம்ம. ஆகவே இந்த மாம்சத்துல இருக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையா நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியத்தை பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் முறிக்கப்படும் பொழுது நம்ம உலகத்திலே தள்ளப்படுவோம். பவுல் தான் சொல்றான், எங்க ஐக்கியம் எங்க இருக்கான், தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்றான். அந்த உறவு கட்டாகும் பொழுது நம்ம உலகத்துல தள்ளப்படுவோம், உலகத்தாரோடு நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஆகவே போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். பவுல் அப்படி பார்த்தா ஜெயம் எடுத்து வாழ்க்கையில முன்னேறி சென்றார். 2 கொரிந்தியர் 10 3-5 வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தில் ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துறவர்களாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்றான், நாங்கள் மாம்சத்துல தான் இருக்கிறோம், மாம்சத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய போராட்டம் மாம்சத்துல அல்ல, எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கையை எங்க கொடுத்திருக்கிறோம், தேவனோடு இணைத்திருக்கிறோம், தேவ ஆவியானவரோடு நாங்கள் நடந்து செல்கிறோம். ஆகவே எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தில் அல்ல, ஆவிக்குரிய போராட்டங்கள். ஆகவே இந்த போராட்டங்களில் ஜெயம் எடுக்க நாங்கள் என்ன செய்யறோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குகிறோம். மேட்டிமையான சிந்தை எங்களுக்குள்ளே வராதவாறு நாங்கள் காத்துக்கொள்கிறோம், பொறாமை என்கிற சிந்தை எங்களுக்குள்ளே வராதவாறு நாங்கள் காத்துக்கொள்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்கிறோம்னு சொல்றான். ஒரு அல்ல சொல்லுங்க. மாம்சத்திலே நடக்கிற நடை ஆவிக்குரிய நடை, ஆவிக்குரிய நடை
தேவனுடைய சிந்தையை பெற்றுக்கொண்டு நடப்பது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நடப்பது, தேவனோடு கை கோர்த்து கொண்டு நடப்பது, மாம்ச சிந்தை தேவனை விட்டு விலகி நடப்பது. அல்லேலூயா. உலகத்திலே உலகத்தார் போல் நாம் நடந்து செல்வது. அப்ப நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மாம்சத்துல தான் இருக்கும், மாம்சத்துல தான் முடியும். சமாதானம் இழந்து எல்லா விதத்திலும் நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஐக்கியம் இழந்த ஒவ்வொருவரும் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் சமாதானம் இழந்து கடைசியில ஜீவனை விட்டார்கள். ஆனால் நாமோ அதற்காக அழைக்கப்படவில்லை. ஆகவே நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த அந்த சிந்தை என்ன? ஏக சிந்தை இருந்தது, ஏக அன்பு இருந்தது, தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே இசைந்திருந்தார். உலகத்திலே மாம்சமே வந்தா கூட அவர் தேவனோடு உள்ள உறவிலே அவரு நெருங்கி இருந்தார். அல்லேலூயா. ஆகியவன் எழுதுறான், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாகுங்கள். எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்குள்ளே வரும் என்றால் நாம் யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறோம். பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். பிதாவின் சிந்தை நமக்குள்ளே வந்தால்தான் நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலே ஜெயம் எடுக்க முடியும். அந்த சிந்தை நமக்குள்ளே இல்லை என்றால் மாம்ச சிந்தை இதோடு நாம் போராடி நம்ம விழுந்து விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் அவர் எப்படி விழாமல் தன்னை காத்து கொண்டார் என்றால் அவரிடம் இருக்க இருந்த ஒரு குணம். என்ன குணம்? 8:8 வாசிங்க. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருந்தது. தேவகுமாரன் தான், பிதாவிடம் வந்தவர் தான், ஆனால் அவரிடம் தாழ்மை இருந்தது. யோவான் 13:3 நீங்க வாசிக்கண்டா. அதுல தான் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும் வேளை வந்தது என்று சொல்லி தேவன் அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு தன்னிடம் இருந்த ஒரு சேலையை அவர் தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணி எடுத்து அங்கே இருந்த சீடர்களின் கால்களை கழுவி அந்த சீலையினாலே அவர் துடைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் பார்க்கிறாங்க, எப்பேற்பட்ட பெரிய ஆள் நம்முடைய கால்களை கழுவுகிறாரே. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மை என்றால் என்ன. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தங்களை காட்டிலும் மேன்மையாக எண்ணாதிருங்கள். இந்த சிந்தையை அவர்களை கொண்டு வரும்படியாக தேவன் மறிக்கும் முன்பதாக செய்து காண்பித்த ஒரு காரியம். அல்லேலூயா. எந்த விதத்திலும் அவரு பெருமையோ இல்ல மேட்டுமையான எண்ணமோ அவருக்குள்ள வரவே இல்லை. பாருங்க, பேதுருவும் இயேசுவும் அநேக காரியங்களிலே முரண்பட்டார்கள் இல்லையா. ஒரு தடவை பேதுருட சொல்றாரு, அப்பால போ சாத்தானேங்கிறாரு. யாரு? சீடன், சொந்த சீடன். நிறைய முரண்பாடுகள் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆண்டவரே, நீர் காவல இருந்தாலும் சரி சாவில இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்? உம்மை பின்தொடர்ந்து வருவேன். யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. யார் சொன்னது? பேதுரு.
ஆனால் இவனு தான் ஓடினான். ஆண்டவர் சொல்றாரு, மூன்று முறை நீ என்னை சேவலுக்கு முன்பதாக மறுதளிப்பாய். மூன்று முறையும் மறுதளிச்சான். மூன்றாவது முறை மறுதளித்த பொழுது சேவல் கூப்பிட்டது ஆண்டவன் திரும்பி பார்க்கிறாரு. அதை பார்த்து உடையறான், உள்ள உடையறான். அது மாத்திரமல்ல, உள்ள உடைந்து மனம் கசந்து அழுது தான் செய்தது தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து கொள்கிறான். ஆண்டவர் உயிரோடு எழுந்து திரும்பி வந்து, நீங்கள் 22 லூக்கா 22 அதுல ஆண்டவர் அதை நீங்க வீட்டில போய் வாசித்து பாருங்க, நிறைய இருக்கு. அதுலதான் அவன் சொல்றான், சாவிலும் காவலிலும் உண்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அவன் சவால் விடுகிறான். ஆனால் அவன் மறுதளித்த பொழுது இயேசுக்கு எரிச்சல் வரல. இயேசு அவன் மறுதளிப்பான் என்று தெரியும். ஆகவேதான் சாவுக்கு முன்பாக அவனை பார்த்து சொல்றாரு, பேதுருவ உன்னை சோதிக்கன்னு சொல்லி சாத்தான் கேட்ட பெருமிஷம் கேட்டான், உன்னை புடமுடன்னு சொல்லி கேட்டான். ஆனால் நான் பெருமிஷம் கொடுத்துட்டான்னா உன் விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்க நான் ஜெபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் பாருங்க, எந்த விதத்திலும் அவனிடம் கோபப்படல. இப்ப யோவான் 21 வந்துடும் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களிடம் மூன்றாவது முறையாக அவர் தரிசனம் கொடுத்த பொழுது அவர் பேதுருடன் மூன்று தடவை அவனிடம் கேட்கிறார், நீ என்னிடம் அன்பா இருக்கிறாயா? முதல் தடவை. ரெண்டாவது தடவை, நீ என்னிடம் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன், ஏன் மந்தைய நீ மேய்ப்பாயாக. ரெண்டாவது தடையும் கேட்கிறாரு, என் மந்தைய நீ மேய்ப்பாயாக. மூன்றாவது தடவை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே என் மந்தைய மேய்ப்பாயாக. ஒரு அல்லையா சொல்லுங்க பாருங்க. காட்டி கொடுக்கும் பொழுது காவலிலும் சாவிலும் பின்தொடர்ந்து வருவேன் சொன்னவன் இப்ப விட்டுட்டு போயிட்டான். எந்த விதத்தில் அவன் மறுதளிக்கமான்னு சொன்னவன் மறுதளிச்சு விட்டு போயிட்டான். உயிர்த்தெழுந்த இயேசு அவனை தேடி வருகிறார். இதுதான் தாழ்மை. அல்லேலூயா. அவன் மாறினாலும் கடைசியில மனம் கசந்து அழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். அவன் உயிர்த்தெழுந்த தேவன் அவனிடம் வந்து அவனிடம் அன்பா இருப்பா, எந்த விதத்திலும் மேட்டுமே என்ன உனக்குள்ள வராம என்று சொல்லி அவனை மூணு தடவை பலப்படுத்தி அவனுக்கு ஊழிய வாரத்தை கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த அன்பா இருக்கிற நேசிரான்னு கேட்டு அவர் சொல்றாரு, உன் வாலிப பிராயத்துல உன் இஷ்டப்படி இடுப்பை கட்டி கொண்டு இஷ்டப்படி நீ போன, ஆனால் ஒரு காலம் வரும் இஷ்டப்படாத இடத்துக்கு உன்னை தூக்கொண்டு போவார்கள் என்று சொல்லி அவன் மரணத்தை குறித்து அவங்க சொல்லிட்டு போனார். பேதருக்கு மரணம் எப்படி வருது? அவனை கல்வாரி சிலுவையிலே அடிக்கும்படியாக வருகிறார்கள். அவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்துவோடு நான் எந்த விதத்திலும் தகுதி உடையவன் அல்ல, என்னை தலைகளாக இந்த சிலுவையிலே நீங்கள் மாட்டுங்கள் என்று சொல்லி இயேசு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினான் சிலுவையிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாமும் கூட சில வேளைகளிலே மறுதளிக்கிறோம், சில வேளைகளிலே எரிச்சல் போடுறோம், சில வேளையில கோபப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உடனே நாம் மனம் திரும்ப வேண்டும், அந்த ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் செய்த தவறை உணர்ந்து நாம் உடனே மனம் திரும்பணும். அப்படி திரும்பினோம் என்றால் யார்க்க திரும்பி வரோம்? பிதாவிடம் வரோம். திரும்பமாக இயேசப்படைய கரத்தை கொடுக்கிறோம். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்திலே நாம் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டு இருக்கோம். அது நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து குட்டி சீராக்கிறோம். ஆக இந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஐக்கியத்தை பாதுகாக்க நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆயத்தம், என்னது? வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிற ஒவ்வொரு போதனையும் நம்மை தாழ்மையாக நடக்கும். நம்முடைய எரிச்சலை இது கட்டுப்படுத்தும், நம்முடைய கோபத்தை இது கட்டுப்படுத்தும். ஆகவே தான் ஆண்டு சொல்றாரு, என்னோட நீ ஐக்கியமாயிரு. பவுல தான் சொல்றான், நான் அவரோடு ஐக்கியமா இருக்கிறேன். பட்டணங்கள் எல்லாம் போகும் பொழுது ஆவியானவர் என்னோட இடப்படுறாரு. எல்லா இடத்திலும் உனக்கு துன்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, தொல்லைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, நெருக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. ஆனால் நான் போறேன்னு சொல்றான். ஏன்? ஐக்கியத்தோடு இருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இடர்கள் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் தேவன் அவர்களை நின்று அவனை காப்பாற்றுவார்.
இது ஐக்கியம். அவரோடு நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது உங்களை அவர் காப்பார், காத்துக் கொள்வார். அவர்கிட்ட தூரமாய் போகும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. ஆகவே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் தேவனோடு இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிற அனுபவம் என்று சொல்லும் பொழுது ஜபத்திலே அவரோடு உறவாடுகிற அனுபவம். ஆகவே வீடுகளிலே நீங்கள் கூடி ஜபிக்கிற அந்த ஜபத்தை விட்டுவிடாதீர்கள். ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஜபத்திலே முடிந்தவரை உங்களால் வந்து சேர்ந்து அவர்களோடு இணைந்து செயல்படுங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கட்டி எழுப்பும். அல்லேலூயா. எதுக்கோ சொல்லல, நீங்கள் கூடி ஜபிங்கள் என்று சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, ரெண்டு நாள் ரெண்டு வாரம் கோயிலுக்கு வரலன்னா உங்களுக்கு துடிக்கும், ஐயா அந்த போகலையே போகலன்னு. அந்த மூணு வாரம் வராம இருங்க, உங்களுக்கு அது பெரிய பெருசா தெரியாது. ஏன்னா உங்களுடைய உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சரி போனா போலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆகவேதான் சபை கூட்டி வருதலே நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்குது. பாபிலோன்ல சிலுவை நாட்டி விட்டு ராஜா என்ன சொன்னா, 30 நாள் வரை இதை நீங்கள் வணங்க வேண்டாம். ஏன் சொன்னா, 30 நாள் நீங்க வணங்கினா அதுக்கு அடிமை ஆயிருவீங்க நீங்க. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதம் சொல்லுது, நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள உறவு நமக்குள்ள வேணும். ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதன் தோட்டத்திலே வந்து உலாவினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் வந்து இறங்கி உலாவினார். அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள், ஆனாலும் தேவன் வந்தார். அல்லேலூயா. அவர்கள் உணர்ந்து பேதுருவை போல அவர்கிட்ட வந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அங்க ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடைய சிந்தை மாறுகிறது. கணவன் மனைவியை பிளேம் பண்றான், மனைவி சாத்தானை பிளேம் பண்றான். கடைசியில அவர்கள் மனம் திரும்பாமலே போகிறார். ஐக்கியத்தை எங்க எந்த ஐக்கியத்தை இழக்கிறாங்க? தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். அப்ப நம்முடைய ஐக்கியத்திலே இருந்து தேவன் ஒரு காலமும் நம்மை விட்டு போக மாட்டார், நாம தான் விலகிறோம். ஆகவே இந்த மேட்டுமையான சிந்தை, எரிச்சல், பொறாமை, போட்டி இது வராமல் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற அனுபவம், ஜபத்துல தேவனோடு இருக்கிற அனுபவம், தேவ பிள்ளைகளோடு இருந்து ஜபிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும், கண்டிப்பா வேணும். அதுக்கு நீங்க சாக்குப்போக்கு சொல்லாதுங்க. அது உங்க ஐக்கியத்தை தேவனிடம் இருந்து பிரித்து கொண்டு போகிறது. எப்பெல்லாம் முடியாத பட்சம், என்னால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்ற பட்சத்துல தேவனுக்கு தெரியும். மற்ற நாட்கள்ல நீங்கள் வீட்டிலையும் ஜபிங்க, வீட்டிலையும் வேதத்தை வாசிங்க, கூடி ஜபிக்கிற இடங்களில கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து ஆவியின் ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் ஒற்றுமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். சகோதரர் ஒருமித்து வாழும் பொழுது தேவன் என்றென்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் அங்கே வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஜீவன் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது, அவர் வரும் வரையிலும் அது இருந்து கொண்டு இருக்கும். அது அவர் வருவதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டாலும் ஜீவனை தருகிற தேவன் நமக்கு நாம் செய்ததற்கு பலனை அவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆகவே இந்த வேளையில முழுவதுமாய் நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடு வருகிறேன். ஆண்டவரே, முற்றிலுமாய் என்னை உங்களுடைய சமூகத்திலே தருகிறேன். உம்மோடு வாழணும் ஆண்டவரே, உம்மோடு நான் ஐக்கியமா இருக்கணும். உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், உடைய வேத வசனம் எனக்கு வேணும். நீர் என்னோடு இருந்து நடத்தும் பொழுது நிச்சயமாய் நான் ஹலேலூயா பலப்படுவேன், நிச்சயமாய் நான் பலப்பட்டு வாழ்வேன். உம்முடைய உறவே எனக்கு ஐக்கியமாய் மாறட்டும். தனியாய் இருக்கிற அனுபவம் வேண்டாம், தேவனோடு இருக்கிற அனுபவத்திலே என்னை நீ நடத்தி செல்வோம் என்று சொல்லி எல்லாரும் நம்மை ஒப்படைப்போம். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள்
உங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா.